ஹாயா சார், வணக்கம். பொதுவாக ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம யாரை கூப்பிடுவோம்னா, அத்த பேர் வாய் பிளந்து பாக்குற அளவுக்கு பாறையவே தூக்குற மனுஷன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப சொல்லணும்னா, நம்மளால எவ்வளவு வெயிட்டை தூக்க முடியுதோ அதை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தையும் கணக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் அனிமல்ஸ் கிட்ட பாக்கும்போது எக்கச்சக்கமான ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ் இருக்கு. பெரிய பெரிய அனிமல்ஸால மட்டும்தான் பெரிய பெரிய வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு இல்ல, சின்ன சின்ன உயிரினங்கள் கூட அதோட சைஸை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு வெயிட்டை பத்திரமா தூக்கிட்டு போகும். அப்படிப்பட்ட பலமும் வளமும் நிறைஞ்சிருக்கிற அனிமல்ஸ்ல இருந்து டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ் இந்த வேர்ல்ட்ல என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிரிசிலி பியர் இது பாக்குறதுக்கு தான் அழகா கொழு கொழுன்னு இருக்குமே தவிர, ஆக்சுவலா அது ஒரு கொலகார அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு அளவே இல்லாம அக்ரஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இது எதிர்த்து நிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க சரமறையா தாக்கி சங்கு தூரத்துக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தளதளம் வளர்ந்துருக்கக்கூடிய இதோட பாடிக்கு ஏத்த மாதிரியான தாராளமா ஸ்ட்ரென்த்தையும் வச்சிருக்கக்கூடிய அனிமல் தான் இந்த கிரிசிலி பியர். நல்லா வளர்ந்த ஒரு கிரிசிலி பியரால அதோட வெயிட் எந்த அளவுக்கு வருதோ அதுல 0.8 டைம்ஸ் வரைக்கும் அதால கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லணும்னா, இந்த கிரிசிலி பியர்ஸால ஆவரேஜா 500 கிலோ வரைக்கும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டேஞ்சரஸான அனிமல் தான் இந்த கிரிசிலி பியர். இது எல்லா நேரத்திலும் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்ப இதுக்கு தெரியுதோ அப்பதான் இதோட ஆக்ரோஷத்தையும் ஆதிக்கத்தையும் காட்டி எதிரிக்க ஆப்பு வைக்கும். அதபடி நேச்சுரலாவே இது ஹியூமன்ஸோட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அனகொண்டா உலகத்துல எத்தனையோ வகையான ஸ்னேக்ஸ் இருக்கு, பட் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்னேக் அப்படின்னு சொல்ல போறது இந்த அனகொண்டா தான். எஸ்பெஷலி கிரீன் அனகொண்டா தான் இந்த லார்ஜஸ்ட் ஸ்னேக் இந்த வேர்ல்டாவும் பட்டம் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு சரளமான சைஸ் ஒடியும் எதிரியை சாகடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்னேக்ஸ் தான் இந்த அனகொண்டாஸ். அப்படி எந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு அனிமலையே இதால சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆவரேஜா 290 கிலோ வரைக்கும் இட வரக்கூடிய அனிமலையே இதால இறுக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எதிரியோட பாடி சுத்தி பயங்கரமா இருக்கும், அண்ட் அந்த பிரஷர்லயே அந்த அனிமலும் இறக்கும். பிகாஸ் அப்படி இது இருக்கும் போது அந்த பிரஷர் அட்லீஸ்ட் 10 பவர்ஃபுல்லான மனுஷங்க சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனாலதான் அந்த அனகொண்டாஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமலாவும் டேஞ்சரஸான அனிமலாவும் இருந்துட்டு இருக்கு. அப்படி பொதுவாக அனகொண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது நான் பாய்சனஸான ஸ்னேக்ஸா இருக்கிறதுனால அது எதிரியோட உடம்பு சுத்தி பிரஷர் கொடுத்து தான் கொள்ளும். எலிஃபன்ஸ் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பெரிய சைஸ் ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இந்த எலிஃபன்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிரிக்கன் புஷ் எலிஃபன்ஸ், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எலிஃபன்ஸ்லேயே ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது இந்த ஆப்பிரிக்கன் புஷ் எலிஃபன் தான். பிகாஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது 1.3 டைம்ஸ் வெயிட்டை இதால கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆப்பிரிக்கன் புஷ் எலிஃபண்ட்டை பொறுத்த வரைக்கும் 7000 கிலோ வரைக்கும் இட வரும். அந்த வெயிட்டுக்கு 1.3 டைம்ஸ் பார்த்தோம்னா சுமார் 9000 கிலோ வரைக்கும் இதால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுமை தாங்கி தான் இந்த எலிஃபன்ஸ். ஈவன் அந்த எலிஃபண்டோட தும்பிக்கை கூட கிட்டத்தட்ட 100-150 கிலோ வரைக்கும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் 8th பிளேஸ்ல வச்சுக்கிறது காரணம், இதோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இது தூக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறது 1.3 டைம்ஸ் தான். ஒரு அனிமலோட பாடி வெயிட்டை விட அது எத்தனை டைம்ஸ் வந்து அதிகமா தூக்க முடியுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த லிஸ்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மஸ்காக்ஸ் பொதுவாக நம்ம பாடி காலை மாதிரி கட்டுமஸ்தா இருக்கணும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இல்ல, உண்மையிலேயே காலையில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான அனிமல். அதுலேயும் முக்கியமாக மஸ்காக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 600 கிலோ வரைக்கும் வரக்கூடிய இந்த மஸ்காக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட்டை விட 1.5 டைம்ஸ் அதிகமாக உள்ள வெயிட்டை கூட இதால் கேரி பண்ண முடியும். ஏன்னா கட்டி இழுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த மஸ்காக்ஸால் கிட்டத்தட்ட 900 கேஜி வரைக்கும் கூட நகர்த்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல். இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இதோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் இது எந்த மாதிரி இடத்துல உருவாயிருக்கும் அப்படின்னு. இது உருவானதும் அதிகமாக சுற்றிட்டு இருக்கிறதும் ஆர்டிக் ரீஜியனில் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட திக்கான கோட்டும் அமைஞ்சிருக்கு. மற்றபடி ஸ்ட்ராங்கான மஸ்காக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கேட்டல் மாதிரியும் கோட்ஸ் மாதிரியும் எப்பவுமே கூட்டத்தோட கோலாகலமாக இருக்கக்கூடியதான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் கிட்டத்தட்ட 20-40 ஆக்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டைகர் இதுதான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிக் கேட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வனத்தில் வாழக்கூடிய ஒரு கனத்த அனிமல் தான் இந்த டைகர். பொதுவாக இந்த டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சால்டரி அனிமல்ஸா இருக்கிறதுனால, அதாவது தன்னந்தனியா இருக்கிறதுனால இதுக்கு தைரியமும் சரி அக்ரஸ்னஸும் சரி பலமும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அனிமலா இருந்தாலும் இது கூட மோதி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அளவுக்கு இது பாதுங்க எதிரி பதற விட்டு அதுக்கப்புறமா பாயக்கூடிய அனிமல். இப்படி பார்த்து டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வெயிட்டை விட 2 மடங்கு அதிகமா இருக்கிற வெயிட்டை கூட இதால இழுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 550 கிலோ வரைக்கும் இதால கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிக் கேட் தான் இந்த டைகர். பட் இப்படிப்பட்ட இதோட ஸ்ட்ரென்த் இதோட பாடியில மட்டும் இல்ல இதோட நாடியிலயும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பவர்களோடையும் பெருசாவும் இருக்கனால தான் இதை பீஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவோம். ஈகிள் கூர்மையான நகங்களையும் மற்ற மிருகங்களை கூறு போடக்கூடிய மூக்கையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான அதே சமயம் ஒரு ஆபத்தான பேர்டு தான் இது ஈகிள். இப்படிப்பட்ட கழுகுகளை பொறுத்த வரைக்கும் மீன்களை மட்டும் இல்ல மான்களையே சாப்பிடும், ஈவன் நரிகளை கூட தூக்கிட்டு போய் சாப்பிடும். அந்த அளவு ஸ்ட்ரென்த் இதோட பாடியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈகிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பாடி வெயிட்டை விட 4 மடங்கு அதிகமா இருக்கிற அனிமல்ஸை கூட அதால தூக்கிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஈகிளே கிட்டத்தட்ட 60 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட் வரும். பட் ஆவரேஜா ஈகிளால கிட்டத்தட்ட 30-40 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான லெக்ஸும் விங்ஸும் இதுக்கு இருக்கு. ஈகிள்ஸோட பவர்ஃபுல்லான விங்ஸ் வச்சுட்டு அதால 1 மணி நேரம் கூட தொடர்ந்து பார்க்க முடியும். 15,000 ஃபீட் உயரத்துல கூட அதால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதபடி இந்த ஈகிள பல பேர் வெற்றிக்கும் பவருக்கும் ஒரு சிம்பிளாவே பாக்குறாங்க.
கொரிலா. இதோட கட்டுடன் மேனிய நம்ம பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு. அதோட கரலா கட்ட கையால அடி வாங்கினாதான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு. பிகாஸ் கொரிலாஸ் நடக்கிறத நக்கல் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரல்களை மடக்கிட்டு கையாலையும் ஊனி நடக்கும். பிகாஸ் அப்படின்னா அதோட வெயிட்ட கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியும். இப்படி நாலு புறம் நடக்கிறதுனாலையும் மலைகள்லயும் மரங்கள்லயும் ஏறதுனாலையும் மரமா இருக்கக்கூடிய அதோட கைக்கு பவர் இன்னும் அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கையாலையும் பாடியாலையும் இதோட பாடி வெயிட்ட விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா இருக்கிற பொருளை கூட இதெல்லாம் தூக்க முடியும் இல்ல இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கொரிலாஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 200 கிலோ வரைக்கும் எடை வரும். சோ 10 மடங்கு அப்படின்னா 2000 கிலோ வரைக்கும் இதெல்லாம் நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் தான் இந்த கொரிலா. இதோட பவரும் இதோட பாடியில மட்டும் இல்ல இதோட பற்கள்லயும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கையில காலில் மட்டும் இல்லாம எல்லா பக்கத்திலயும் பவரை பதுக்கி வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அனிமல் தான் இந்த கொரிலா. லீஃப் கட்டர் ஆண்ட். இப்படிப்பட்ட எறும்பை இப்படிப்பட்ட இடத்துல யாரும் அதிகமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இதை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகை எறும்பால இதோட பாடி வெயிட்ட விட கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமான வெயிட் இருக்கிற பொருளை கூட தூக்கிட்டு போக முடியும். அதுவும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம சாதாரண எறும்புகள் கூட அதோட சைஸை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கிற பொருளை தூக்கிட்டு போறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அப்படி அதை தூக்கிட்டு போறது நம்மளுக்கு வேணா சின்னதா தெரியும். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட்ட விட கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமாக வெயிட் உள்ள பொருளை தூக்கிட்டு போகுது. அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த லீஃப் கட்டர் ஆண்டோட ஜாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெயிட்டான பொருளை வாயா தூக்கி போகும்போது அதோட பவர்ஃபுல்லான ஜாஸ் வந்து பர் செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1000 தடவை வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பண்றது மூலமா அந்த பொருளை கீழே போட்டாம ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைனோசரஸ் பீட்டில். இதுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு இதை பார்க்கும்போதே தெரியும். ரைனோசரஸ்க்கு இருக்கிற மாதிரி ஹான்ஸ் வந்து இதுக்கும் இருக்கும். அண்ட் அது மூஞ்சிக்கு முன்னாடி முடிக்கிட்டு இருக்கும். தன்னுடைய வெயிட்ட விட அதிகமான வெயிட்ட தாங்குறதான் சக்தி அப்படின்னா ரைனோசரஸ் பீட்டில் தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்லலாம். போன தடவை தன்னுடைய வெயிட்ட விட 50 மடங்கு அதிகமான வெயிட்ட தூக்கக்கூடிய ஆண்டை பத்தி பார்த்தோம். பட் இந்த ரைனோசரஸ் பீட்டில் பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட்ட விட கிட்டத்தட்ட 850 மடங்கு அதிகமான வெயிட்ட இதால தூக்க முடியும். அதாவது இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 18 கிராம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும்போது இதால கிட்டத்தட்ட 15 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். இப்படிப்பட்ட பவர் மட்டும் மனுஷங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு 75 கிலோ மனுஷனால 23 டன் வெயிட்ட கூட தூக்க முடியும். ஒரு பெரிய பவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி தான் இந்த ரைனோசரஸ் பீட்டில். பிகாஸ் ஒரு லென்த்தே கிட்டத்தட்ட 6 இன்ச் வரைக்கும் தான் வரும். டங் பீட்டில். கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வளரக்கூடிய இந்த டங் பீட்டில் தான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்செக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட்ட விட கிட்டத்தட்ட 1140 மடங்கு அதிகமா உள்ள வெயிட்ட தூக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்கோர்ஸ் இப்படிப்பட்ட பவர் வந்து மனுஷன் கிட்ட இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 80 டன் வரைக்கும் தூக்கலாம். இப்படிப்பட்ட இந்த டங் பீட்டிலுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வரதுக்கு ஒரு காரணம் ஹான்ஸை வச்சு மற்ற பீட்டிலோட அடிக்கடி பேட்டில் போடும். அதுதான் இதோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி டங் பீட்டில் அப்படின்னு இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஆளே. பிகாஸ் இதோட உணவா விளங்குறதே அனிமல்ஸோட எக்ஸ்கிரிமெண்ட் தான். அதுலயும் 3 வகையான பீட்டில்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்கிரிமெண்ட்டை உருட்டி விட்டு போய் சேமிச்சு வைக்கும். இன்னொன்று குளிர் தோண்டி அதை பதுக்கி வைக்கும். வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பிகாஸ் அது எக்ஸ்பிரிமெண்ட்ல தான் கூடி இருக்கும். ஃபைனலா யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ பார்த்த அந்த 10 அனிமல்ஸ்ல நீங்க எது ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த அனிமலோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அனிமல்ஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.